ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். உயர்ந்தவர்கள் கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். கமலஹாசன் கதாநாயகன் நடித்து உயர்ந்தவர்கள்னு ஒரு படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. கமலஹாசன் ரசிகர்கள் எத்தனை பேருக்கு இதை தெரியும் அப்படின்றது தெரியாது. இந்த படம் வந்து கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்ட திரைப்படம். 1977 திரைக்கு வந்த காலகட்டத்தில் கமலஹாசனுடைய ரசிகர்களால் விரும்பி பார்க்கப்பட்ட திரைப்படம். மக்களால் நல்ல திரைப்படம் என்று பேசப்பட்ட திரைப்படம். பத்திரிகைகள் வந்து நல்ல கதையை கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எழுதப்பட்ட திரைப்படம். அருமையான திரைப்படம். இந்த படம் திரைக்கு வந்த புதிதிலே நான் அந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மாறுபட்ட முயற்சி அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சேன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் கமலஹாசன் சொல்லிட்டேன் இல்லையா, கதாநாயகி அருமையான நடிகையான சுஜாதா. இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தினுடைய ரீமேக். ஹிந்தியில் வந்து 1972 கோஷிஸ் அப்படின்ற பேரில் வந்து ஹிந்தியில் ஒரு திரைப்படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. வட இந்தியாவில் ஹிந்தி மொழியில் வந்து பேசப்பட்டு பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் மாபெரும் எழுத்தாளரான குல்சார். குல்சார் அப்படின்னு சொல்லி பேரை சொன்னாலே அப்படியே மும்பையில் இருந்து அப்படியே எழுந்திரிச்சு நின்றுவாங்க. அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய மாமேதை குல்சார். குல்சார் எழுதின கதை இது. குல்சார் தான் கதை, அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருமையான நடிகரான சஞ்சீவ் குமார். கதாநாயகி ஜெயா பாதுரி. இப்போ அமிதாப் பச்சன் இருக்கார்ல, அமிதாப் பச்சனுடைய ஒய்ஃபாக இருக்காங்களே, இப்போ அந்த ஜெயா பாதுரி. அப்போல்லாம் அங்கே திருமணம்லாம் ஆகலை. அந்த டைமில் அவங்க இளம் பெண்ணாக படங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டம். ஜெயா பாதுரி இந்த படத்தினுடைய கதாநாயகி. இந்த படத்தில் வந்து நம்ம இதில் பெருமை அப்படின்றதுக்காக சொல்கிறதா இருந்தால், இந்த படம் நேஷ்னல் அவார்டு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, நேஷ்னல் அவார்டு வந்து இந்த படத்தில் சிறந்த திரைக்கதை அப்படின்றதுக்காக வந்து தேசிய விருது கிடைத்தது. இந்தியில் கிடச்சி அது பிறகு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி சஞ்சீவ்குமாருக்கு விருது கிடைத்தது. அதுக்கு பிறகு ஃபில்ம்ஃபேர் விருது, இந்த படத்துக்கு 4 விருது கிடச்சி. ஃபில்ம்ஃபேர் விருது ஹிந்தி படத்துக்கு என்னென்ன, பெஸ்ட் ஸ்டோரி, சிறந்த கதை அப்படின்றது கொடுத்தாங்க. சிறந்த இயக்குனர் அது வந்து குல்சார் வாங்கினார். சிறந்த நடிகர் சஞ்சீவ்குமார், சிறந்த நடிகை ஜெயபாதிரி. 4 விருதுகளை பெற்ற திரைப்படம். அப்போ யோசனை பாருங்க, இவ்வளோ விருதுகளை பெற்ற திரைப்படம்னா அப்போ வந்து ஒன்றும் இல்லாமலா விருதுகளை வாங்கியிருக்கோம்? பெரிய அளவில் மாறுபட்ட வித்தியாசமான கதை அதில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து அங்கே 72 திரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மக்கள் எல்லாருமே பாராட்டி புகழ்ந்து அப்படி இருந்ததுனால இந்த படத்தை வந்து தமிழில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பாலு வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அப்படின்ற அந்த முயற்சி சொல்லுவோம். கமலஹாசன் அந்த படத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சஞ்சீவ்குமார் அருமையாக நடிச்சிருக்காரு, இந்த படத்தை நம்ம தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அந்த படத்தில் நடித்தார். இதில் என்னென்னா, அந்த இரண்டு கதாபாத்திரங்களுமே, கதாநாயகன் கதாநாயகி கதாபாத்திரங்கள் ரெண்டுமே வந்து காது கேட்காத பேச முடியாத கதாபாத்திரங்கள் அப்படி இருந்ததுனால மக்களுடைய சிம்பத்தி அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லையா, முழுமையாக அந்த இரண்டு கதாபாத்திரங்களும் கிடச்சி. அதனால தான் அந்த கதாபாத்திரம் இந்தி திரைப்பட ரசிகர்கள் மத்தியில் ஆழமான இடத்தை பிடித்து அப்படி இருந்ததுனால தமிழில் வந்து இந்த முயற்சியில் வந்து இறங்கினாங்க. இதை வந்து நிச்சயமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த திரைப்படத்தை பார்த்து மனம் நெகிழ்ந்து போய் இந்த திரைப்படத்தை பார்த்தார்கள். நான் படம் பார்க்கும்போது கூட நானும் அப்படியே ரொம்ப அப்படியே எனக்கு பல இடங்களில் அப்படியே கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. அப்படி எழுந்திரிச்சு வரும்போது ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஃபீலிங்கோடு தான் திரையரங்கை விட்டு எல்லாரையும் போல நானும் வந்தேன். இதில் வந்து என்ன கதை அப்படின்னு வர்றதுனா, இப்போ கமலஹாசனுடைய கதாபாத்திரத்தில் அது ஆறுமுகம் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த சுஜாதா கதாபாத்திரத்தினுடைய பேர் ஆர்த்தி. கமலஹாசனுடைய கேரக்டர் என்னென்னா, இந்த இப்போ ஏன்னா கண் பார்வை தெரியாது, காது கேட்கறது அப்படின்போது ஒரு சாதாரண ஏழை தானே. இந்த ஷூவுக்கு பாலிஷ் போட்டு அப்படின்ட்டு இருக்குல்ல, பொதுவாக ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே ஷூ பாலிஷ் போட்டு அப்படின்ற மாதிரி. இந்த இதை வந்து அங்கங்கே ஷூ பாலிஷ் போடுறது, பாலிஷ் போட்டால் அதுக்கு எதாவது காசு கொடுப்பாங்க, அதை வச்சு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அப்படியே சராசரியான ஒரு இளைஞன் அப்படி வச்சுக்கிறான். ஒரு எதேச்சாக சாலையில் அவன் சந்திக்கக்கூடிய இன்னொரு இளம் பெண் தான் சுஜாதா. அவங்களும் வந்து கேட்கும் சக்தி பேசும் சக்தி இல்லாத அப்படின்னு வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கிடையில் ஒரு காதல். காதல் வந்து காலப்போக்கில் அவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்து கொண்ட பிறகு
அப்படின்னு வரும்போது திருமணம் செஞ்சு அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து சில மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தை வந்து ஒரு திருடனுடைய ஒரு மோசமான செயலால் அந்த குழந்தை வந்து அப்படியே இறந்துடுது. சதி வேலையால் அந்த குழந்தை இறந்துடுது. அப்படியே நமக்கு பிறந்த முதல் குழந்தை இறந்துருச்சே அப்படின்ற மாதிரி மனக்கவலையில் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது அப்படி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஒரு பல சில வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தையை வந்து ரொம்ப நல்லா வளர்க்கணும், ஏன்னா முதல் குழந்தை இறந்தாச்சு, இந்த ரெண்டாவது குழந்தையை நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த குழந்தையை வந்து நல்லா படிக்க வச்சு அப்படியே அந்த குழந்தையை 24 மணி நேரமும் குழந்தைய மேலே கவனம் செலுத்தி குழந்தை நல்லா இருக்கணும், குழந்தை நல்ல எதிராக இருக்கணும், நல்லா படிக்கணும், நம்மளை மாதிரி குழந்தைக்கு வந்து நல்லா இப்போ எல்லாமே கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி எல்லாமே இருக்குது, பேசக்கூடிய சக்தி எல்லாமே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இவங்கள மாதிரி கிடையாது. அப்படி வரும்போது அந்த குழந்தையை சீராட்டி கவனம் செலுத்தி வளர்த்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னு ஒரு அருமையான காட்சிகள் அதெல்லாம். அதில் நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து சங்கர் கணேஷ், அனைத்து பாடல்களும் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன், இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளரான என் கே விஸ்வநாதன், படத்துக்கு வந்து எடிட்டர் ஆர் பாஸ்கரன். இது என்ன பிரச்சனை, இவங்க எல்லாருமே நல்லா எனக்கு தெரிஞ்சவங்க, சங்கர் கணேஷுக்கு நல்ல பழக்கமானவங்க, ஆர் பாஸ்கரன் சார் நிகில் அவர் இறந்துட்டார், எனக்கு நல்ல பழக்கமானவர், என் கே விஸ்வநாதன் வந்து அவரும் எனக்கு நல்ல பழக்கமானவங்க, இவங்க எல்லோரும் நல்ல பழக்கமானவங்க. பல நாட்கள் எத்தனையோ தருணங்கள் எத்தனையோ நாட்கள் அவங்க கூட வந்து பல விஷயங்களை பற்றி நான் பேசி அப்படின்ற அளவுக்கு எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்போது அப்போ ஒரு நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு சாங் கேட்டுமேல அந்த காலத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பாடல் இது. அது கேட்டிங்கன்னா வரும், இறைவன் இரண்டு பொம்மைகளை படைத்தான், இறைவன் இரண்டு பொம்மைகள் படைத்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை படைத்தது தான் விளையாட. யோசி பாருங்க, இறைவன் இரண்டு பொம்மைகளை படைத்தான், என்ன அந்த இரண்டு பொம்மைகள் யார், கமலஹாசன் சுஜாதா, ரெண்டு பொம்மைகள், இறைவன் இரண்டு பொம்மைகள் படைத்தான் தான் விளையாட, அந்த பொம்மைகளை படைச்சி அவர் விளையாடுறதுக்கு அந்த ரெண்டு பொம்மைகளை படைச்சாரு, இவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை படைத்தன தாம் விளையாட. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து ஒரு குழந்தையை படைச்சி அவர்கள் விளையாட, அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு கழிப்பதற்கு. யோசி பாருங்க, அதாவது ரெண்டே ரெண்டு லைன் தான். அது கண்ணதாசன் வந்து காலத்தை கடந்து வாழ்கிறாரு, மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமாக இடத்தை பிடித்து அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நிரந்தரமாக அப்படின்னா அதை யோசி பாருங்கள். இந்த கதாபாத்திரங்களையும் கதையும் ரெண்டே ரெண்டு லைனில் பாடலுடைய ரெண்டு வரிகளில் கொண்டு வருவாங்க, யோசி பாருங்கள். அது வந்து இந்த பாட்டு வந்து கே ஜே யேசுதாசும் வாணி ஜெயராமும் பாடி பெரிய அளவில் பேசப்பட்ட பாராட்டப்பட்ட மக்கள் உள்ளங்களில் வாழ்ந்த அருமையான பாடல் இது. அப்போ வந்து வானொலியிலாம் அந்த பாட்டு வந்து படம் திரைக்கு வந்த காலத்துலலாம் அப்படியே வானொலியில் இந்த பாட்டுகள் அப்படியே நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி தொலைக்காட்சியில் வந்த பிறகு தொலைக்காட்சியில் இந்த பாடல்கள் வந்து ஒளிபரப்பாக்கிட்டே இருப்போம், மக்கள் கேட்பார்கள். இந்த பாடலை கேட்கும்போதே இந்த படத்தை திரைப்படுத்த பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உணர்வு யாருக்குமே உண்டாகும் அப்படின்னு. அதுக்கு பிறகு காலப்போக்கில் அந்த பையன் வளர்றான், வளர்ந்து அப்படியே வாலிபனாகி அப்படிலாம் வந்த பிறகு அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவருடைய மனைவி இந்த ரெண்டு பேரும் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி அப்படின்னு வரும்போது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு வரும்போது மனைவிக்கு எதிர்பாராத ஒரு ஒரு விபத்து, ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்து வாழ்க்கையில் ஒரு சோக சம்பவம் மனைவிக்கு உண்டாகி அப்படின்னு வரும்போது மகனை வந்து அப்படியே கமலஹாசன் கஷ்டப்பட்டு வளர்த்து அப்படின்னு வரும்போது அந்த ஊரில் வந்து ஒரு பணக்காரர், அவர் அந்த அவருடைய நிறுவனத்தில் தான் கமலஹாசன் பின்னாடி வந்து வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்து இவன் கமலஹாசனுடைய பொருளாதார ரீதியாக கமலஹாசனுடைய வாழ்வியனுடைய உயர்வுக்கு அந்த முதலாளி வந்து ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மக, அந்த மக வந்து இதேமாரி கேட்கும் சக்தி கிடையாது, பேசும் சக்தி கிடையாது. அந்த பெண் அவர் என்ன நினைக்கிறாருனா, இப்போ கேட்கும் சக்தி கிடையாது, பார்க்கும் பேசக்கூடிய ஆற்றல் கிடையாது. அந்த கமலஹாசனுடைய பையன் வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டு அப்படின் போது அவனுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த பையன் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறான். அதை ஆரம்பம் இது பண்ணி அது எப்படி அவங்களுக்கு வந்து காது கேட்காது, பேசுகிற சக்தி இல்லை, அப்படிப்பட்ட பொண்ணை போய் எப்படி அப்படின்னு வரும்போது அப்போ கமலஹாசன், இதை நான் நினச்சிருந்தா உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி இருக்க முடியுமா, நாங்கள் ரெண்டு பேருமே பேசும் ஆற்றல் இல்லாதவர்கள் தானே, காது கேட்கும் சக்தி இல்லாதவர்கள் தானே, ஆனால் நாங்கள் எப்படி திருமண வாழ்க்கை நடந்து குழந்தையை பெற்று நீ உயிரோடு இருக்க அப்படின்னாலே எங்களுக்கு கேட்குற சக்தி கிடையாது, பேசும் சக்தி கிடையாது, ஆனால் எங்களுக்கு பிறந்த பையன் தானே நீ, உங்கள் அம்மா வந்து இப்படிப்பட்ட சூழலில் உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி என்ன வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் என்ன வந்து உங்கள் அம்மா நினச்சிருந்தா என்னை திருமணம் செஞ்சுருக்க முடியுமா, உங்கள் அம்மாவை அப்படி நான் வந்து குறை அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தா உங்கள் அம்மாவை நான் திருமணம் செஞ்சுருக்க முடியுமா, யோசிப்பார் இதுவாக குறை
இதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி வசதியாக இருக்கிறோம், இப்படிப்பட்ட பொருளாதார நிலை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்து நீ படித்து இப்படிலாம் முன்னுக்கு வந்து இப்படிலாம் இருக்குன்னா முதலாளி தான் காரணம். நாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம், நம்ம கட்டாயம் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் விளக்கிய பிறகு அந்த முதலாளியினுடைய பெண்ணை திருமணம் செய்வதற்கு இந்த மகன் சம்மதிக்கிறான். அப்படி இந்த பேட்டர்னில் வச்சு ஒரு நாலு அஞ்சு கதாபாத்திரங்களை வச்சு ஒரு அருமையான கதையை வைத்து படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து ஒரு நல்ல நீதி போதனை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை படம் முடிய போகும்போது ஒரு செய்தி, அதாவது வெறும் பொழுதுபோக்கு படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் படத்தினுடைய ஃபினிஷிங்கில் ஒரு அருமையான செய்தியை மக்களுக்கு தெரிவித்தார்கள், வெளியிட்டார்கள். அந்த படம் வந்து இத்தனை அவார்டு வந்து ஹிந்தியில் வாங்கினதுக்கு காரணமே இதில் வந்து ஒரு குட் மெசேஜ் இருக்குது அப்படின்றது தான். அதாவது உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய குறை இதெல்லாம் பெருசாக நினைக்காம மனதை நேசியுங்கள், மனதை விரும்புங்கள், அதுதான் முக்கியம். இதெல்லாம் குறைபாடுகளே அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அது இயல்பு, அதுக்காக கேட்காமல் இருக்கும், பார்வை தெரியாமல் இருக்கும், பேசு மாற்றல் இல்லாமல் இருக்கும், அது பிறப்பில் நடக்கக்கூடிய மேட்டர். அது ஒரு குறையாக என்ன? அது குறையல்ல. அதனால் அது வந்து நிறையாக எடுத்துக்கொண்டு நாம் அவர்களை அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும், பாசம் செலுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற உயர்ந்த கருத்து படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து சொல்லப்பட்டு இந்த படம் திரைக்கு வந்தது. அதனால தான் இந்த படத்துக்கு பேரே உயர்ந்தவர்கள்னு வச்சாங்க. படத்துக்கு பேரே உயர்ந்தவர்கள், உயர்ந்த பீப்புள், ஹையஸ்ட் பீப்புள், உயரத்தில் இருப்பவர்கள் அப்படின்ற மாதிரி உயர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்ப காலத்தில் ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படமாக கமல்ஹாசன் ஒரு நல்ல கதையை கொண்ட உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பதையும் அதில் கமல்ஹாசனும் சுஜாதாவும் கதாபாத்திரமுடன் தாங்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரமுடன் இரண்டர கலந்து கதாபாத்திரமாகவே மாறி அந்த கதாபாத்திரங்களுக்கு அருமையாக உயிர் தந்திருந்தார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.